இறந்து புனித் அவர்களுக்கு நிறைவேறாத கடைசி ஆசை இருக்கான் அது என்ன அப்படின்றது சமீபத்தில் பிரபல கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் நாற்பத்தி ஆறு வயதில் மாரடைப்பால் இறந்த செய்தி அனைத்து நடிகர் நடிகைகளையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்துச்சு அவரது இறுதி சடங்கு தெலுங்கு சினிமா வட்டாரம் படையெடுத்து சென்று குறிப்பிடத்தக்கது ஆனால் தமிழ் நடிகர்களிடையே பிரபுதேவா அர்ஜுனனை தவிர வேறு யாரும் போகவே இல்லை என்பது ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு புனித் ராஜ்குமார் தமிழில் பெரிய அளவில் படங்கள் நடிக்கவில்லை என்றாலும் தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர் எப்போதுமே தன்னுடைய உடல் எடையை கட்டுப்போக்கோப்பாக கோப்பாக வைத்துக் கொள்வதில் ஆர்வமுடையவர் அதனால் அவர் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்து வந்தார் அதுவே அவரது இறப்பிற்கு காரணமாக அமைந்துவிட்டது இது ஒரு புறம் இருக்க புனித் ராஜ்குமார் என் கடைசி ஆசை நிறைவேறவில்லை என பிரபல நடிகை ரம்யா கூறியது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு ஏன் கடந்த முறை ஒரு கோவிலில் புனித் ராஜ்குமார் அடுத்த வருடம் இதே கோவிலுக்கு திரும்ப வருவேன் எனும் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென சாமி சிலை கீழே விழுந்தது இப்போது வைரலாகி வந்துட்டுருக்கு புனித் ராஜ்குமாருக்கு இருந்த ஒரே ஆசை என்னவென்றால் அவரது அண்ணன் சிவராஜ்குமாரை வைத்து எப்படியாவது ஒரு படம் இயக்கி பார்த்துவிட வேண்டும் என்பது தானாம் ஆனால் கடைசி வரை அந்த ஆசை நிறைவேறவில்லை தான் சோகமான விஷயம் புனித் ராஜ்குமாருக்கு ஏற்ப ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றது அவருடைய இறுதி சடங்கில் அனைவருக்குமே தெரிய வந்திருக்கும் படத்தில் நடிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் என்று மட்டுமில்லாமல் சமூக விஷயங்களிலும் பொதுமக்கள் மீதும் அதிக அக்கறை கொண்ட நடிகராக வளம் வந்திருக்கிறார் புனித் ராஜ்குமார் ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் கல்வி உதவி என அவர் இறந்த பிறகு அவரை பற்றி தெரியாத பல விஷயங்கள் வெளியே வந்து அவர் மீதான மரியாதையை இன்னும் கூட்டி விட்டது அப்படின்னே சொல்லணும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ்ந்திருக்கிறார் புனித் ராஜ்குமார் நம்மளுடைய சின்ன கலைவாணர் அவர்கள் இருந்த பொழுது கூட நம்மளுக்கு இப்படி தான் தோணுச்சு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் அக்கான் சும்பில கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்